சர்வேஷாம் நமஸ்காரம், வணக்கம். நம்ம அக்ஷரங்களை பற்றி பார்த்துருக்கோம். அக்ஷரங்களை கோர்வையாக சேர்த்தா வார்த்தைகள் உருவெடுக்கும். ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அக்ஷரங்களோட சேர்க்கையினாலுமே, அக்ஷரங்கள் அர்த்தத்தோடு சேர்ந்தா ஒரு வார்த்தை முழுமையாகும். அதே மாதிரி தான் ஒரு வாக்கியமும். ஒரு வாக்கியத்துக்கு குறைஞ்சது இரண்டு வார்த்தைகள் தேவைப்படும். பாலகா கச்சதி, சிறுவன் செல்கிறான். இந்த இரண்டு பதங்களும் ரொம்ப முக்கியம் ஒரு வாக்கியம் உருவாவதற்கு. இந்த வாக்கியத்துல முதல் வார்த்தை பாலகா அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல, எழுவாய். கச்சதி அப்படிங்கிறது வினைச்சொல். இந்த வினைச்சொல் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் மூன்று புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அதோட இலக்கணத்தை பார்க்கலாம். சம்ஸ்கிருதத்துல இலக்கணத்தை வியாக்கரணம் அப்படின்னு சொல்றோம். இலக்கணம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில வார்த்தைகள் தேவைப்படுது. அந்த முக்கியமான வார்த்தைகள், அதாவது டேர்ம்ஸ், நம்ம இப்ப படிச்சிடலாமா? எல்லாரும் பிரவேச புஸ்தகத்தோட 16வது பக்கத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதுல விளக்கம் அப்படின்னு போட்டு முதல்ல கொடுத்துருக்காங்க. சம்ஸ்கிருதே புல்லிங்கா ஸ்ரீலிங்கா நபும்சகலிங்கா இது லிங்கத்ரயம் அஸ்தி அப்படின்னா, சம்ஸ்கிருதத்துல புல்லிங்கா ஆண்பால், ஸ்ரீலிங்கா பெண்பால், நபும்சகலிங்கா ஒன்றன் பால் அப்படின்னு மூன்று விதமான பால்கள் இருக்கின்றன. மேல் ஜெண்டர் புல்லிங்கா, ஃபீமேல் ஜெண்டர் ஸ்திரீலிங்கா, நியூட்ரல் ஜெண்டர் நபும்சக லிங்கா. உதாரணத்துக்கு பாலகா ஆண்பால். அகன்னு முடியக்கூடிய 80% வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்துல புல்லிங்கமா எடுத்துக்கலாம். ஸ்திரீலிங்கா பாலிகா நதி, அதாவது ஆ அப்படிங்கிற சத்தத்தோட முடிகிற வார்த்தைகளும், ஈ அப்படின்னு சத்தத்தோட முடிகிற வார்த்தைகளையும் ஸ்திரீலிங்கம் ஃபெமினைன் ஜெண்டர்னு சொல்றோம். அம் அப்படின்னு முடியக்கூடிய சொற்கள் எல்லாமே நபும்சகலிங்கம்னு சொல்றோம். உதாரணத்துக்கு மித்ரம், கந்துகம், வாதாயனம், பவனம் அப்படின்னு. அதே பக்கத்துல ரெண்டு அப்படின்னு போட்டு ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் இது வச்சனத்ரயம் அஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்ஸ்கிருதத்துல ஏகவச்சனம்னு சொன்னா அத தமிழ்ல ஒருமைன்னு சொல்றோம். பகுவச்சனம் அப்படின்னு சொன்னா அத பன்மைன்னு சொல்றோம். இது தவிர த்விவச்சனம் அப்படிங்கிற ஒரு புது அம்சம் நம்மளுக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அப்படின்னா ஒரு பொருளை அல்லது ஒரு ஆளை குறிக்கிறதுக்கு நம்ம சிங்குலர் ஒருமை அப்படின்னு சொல்றோம். பல பொருட்களை, அதாவது இரண்டு இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்களை ப்ளூரல் பன்மை அப்படின்னு சொல்றோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஒரு சில விசேஷம் இருக்கு. என்ன அப்படின்னா, இரண்டு அப்படி இருக்கிற பொருட்களுக்கு தனியா ஒரு இலக்கணமே இருக்கு. த்விவச்சனம் அப்படின்னு அதை சொல்றோம். உதாரணத்துக்கு பாலகன், சிறுவன், பாலகா ஒரே ஒரு பையன் அப்படின்னு அர்த்தம். பாலகாஹா பல சிறுவர்கள் அர்த்தம். இப்ப புதுசா ஒரு விஷயம் சொன்னோம்ல, த்விவச்சனம், அத பாலகௌ அப்படின்னு சொல்லுவோம். எங்க எல்லாரும் சொல்லலாமா? பாலகா, பாலகௌ, பாலகாஹா. சிறுவன், இரண்டு சிறுவர்கள், பல சிறுவர்கள். இது புல்லிங்கத்துல சொல்லியிருக்கோம். ஸ்திரீலிங்கத்துல பேட்டிகா, பேட்டிக்கே, பேட்டிகாக. எங்க திரும்ப சொல்லலாமா? பேட்டிகா, பேட்டிக்கே, பேட்டிகாக. பெட்டி, இரண்டு பெட்டிகள், பல பெட்டிகள். பாலிகா, பாலிக்கே, பாலிகாக. சிறுமி, இரண்டு சிறுமிகள், பல சிறுமிகள். இதே ஒருமை இருமை பன்மைய நபும்சகலிங்கத்துல நம்ம உபயோகப்படுத்தலாம். பலம், பலே, பலானி. திரும்ப சொல்லலாமா?
வஸ்திரம் வஸ்திரே வஸ்திராணி. புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி. மலர் இரண்டு மலர்கள் பல மலர்கள். அடுத்து பிரவேச புத்தகத்தோட 17வது பக்கத்தை பார்க்கலாம். சம்ஸ்கிருதே பிரதம புருஷ மத்தியம புருஷ உத்தம புருஷ இது புருஷத்ரயம் அஸ்தி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா தேர்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, அதேதான். பிரதம புருஷ படர்க்கை தேர்ட் பர்சன், மத்தியம புருஷ செகண்ட் பர்சன் முன்னிலை, உத்தம புருஷ ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை. நம்ம மறக்கவே மறக்க கூடாது என்னன்னா பிரதம புருஷகன ஆங்கிலத்துல தேர்ட் பர்சன், அதாவது ஹி ஷி இட் அப்படின்னு சொல்ற தேர்ட் பர்சனை சம்ஸ்கிருதத்துல பிரதம புருஷகன்னு சொல்றோம். காரணம் என்னன்னா அதிதி தேவோபவ, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் தான் நம்மளுக்கு பிரதானம். அதனால நான் நாம்னு சொல்ற தன்மை வாக்கியத்தையும் நீ நீங்கள்னு சொல்றக்கூடிய முன்னிலை வாக்கியங்களை விட அவன் அவர்கள்னு சொல்ற படர்க்கை வாக்கியங்கள்ல வரக்கூடிய மூன்றாவது நபர் மட்டும்தான் நம்மளுக்கு அதிதி முக்கியமானவர். அதனால பிரதம புருஷா ஆங்கிலத்துல தேர்ட் பர்சன் சொல்றத என்ன சொல்றோம், பிரதம புருஷகான்னு சொல்றோம். முன்னிலையில இருக்கக்கூடியது செகண்ட் பர்சன் மத்தியம புருஷ அப்படின்னு சொல்றோம். நான் நாம் அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகளை உத்தம புருஷ அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம மூணு மூணு விஷயங்களை பார்த்திருக்கோம். ஒன்னு புல்லிங்கா ஸ்ரீலிங்கா நபும்சகலிங்கா, ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால். அடுத்து ரெண்டாவது ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம், ஒருமை இருமை தன்மை. மூன்றாவது விஷயம் பிரதம புருஷா மத்தியம புருஷா உத்தம புருஷா படர்க்கை முன்னிலை தன்மை. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வச்சு வாக்கியத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்ல இருக்க மாதிரியே நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படின்னு மூன்று காலங்கள் இருக்கின்றன. நிகழ்காலத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். வர்த்தமான காலக அதுதான் நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ். வர்த்தமான காலக பிரசன்ட் டென்ஸ்ல கச்சதி அப்படின்னா செல்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஒரு வினை சொல்ல மூன்று வகையா இப்ப பிரிக்க போறோம். செல்கிறான், இருவர் செல்கிறார்கள், பலர் செல்கிறார்கள். இதுவரைக்கும் நம்ம ஒருமை பன்மை அப்படின்னு தான் தமிழ்ல படிச்சிருக்கோம். இருமையும் சேர்ந்து படிக்கிறதுனால வினை சொல்லோட மூன்று விதமான ரூபங்களை நம்ம இப்ப பாக்குறோம். புத்தகத்தோட 17வது பக்கத்தை நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல பிரதம புருஷர படர்க்கை அப்படின்னு எழுதியிருக்கு. முதல் வாக்கியம் நம்ம திரும்ப சொல்லலாமா, பாலகஹ கச்சதி, சிறுவன் செல்கிறான். பாலகௌ கச்சதஹ, இரண்டு சிறுவர்கள் செல்கிறார்கள். பாலகாஹ கச்சந்தி, பல சிறுவர்கள் செல்கிறார்கள். இது புல்லிங்கத்துல சொல்லியிருக்கோம், ஏன்னா பாலகஹ அப்படிங்கிறது ஆண்பா. இதே அடுத்த அட்டவணையில பாலிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அட்டவணையில வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், செல்கிறான் செல்கிறாள் செல்கிறது மூணுக்குமே கச்சதி அப்படிங்கிற ஒரே ஒரு ரூபம் தான். பாலகஹ கச்சதி, சிறுவன் செல்கிறான். பாலிகா கச்சதி, சிறுமி செல்கிறாள். வாகனம் கச்சதி, வண்டி செல்கிறது. மூணுக்குமே ஒரே ரூபம் தான். நம்ம இப்ப மத்தியம புருஷம் பார்க்கலாம், அதாவது செகண்ட் பர்சன். துவம் அப்படின்னா நீ, யுவாம் நீங்கள் இருவர், யூயம் நீங்கள் எல்லோரும். இதோட வினை சொல்ல சேர்த்து வாக்கியத்தில் அமைக்கலாம். துவம் கச்சசி, நீ செல்கிறாய். யுவாம் கச்சத, நீங்கள் இருவர் செல்கிறீர்கள். யூயம் கச்சத, நீங்கள் எல்லோரும் செல்கிறீர்கள். அடுத்து தன்மையான உத்தம புருஷத்தை நம்ம பார்க்கிறோம், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன். அகம் கச்சாமி, நான் செல்கிறேன்.
ஆவாம் கச்சாவக, நாங்கள் இருவர் செல்கிறோம். வயம் கச்சாமக, நாங்கள் எல்லோரும் செல்கிறோம். இந்த அட்டவணையை படித்தோம்னா முதல் மூன்று புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ எல்லாரும் மூன்றாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது பக்கத்தை எடுத்துக்கலாம். இதில் ஒரு அட்டவணை இருக்கு. என்ன அட்டவணைனா, கிரியாபதம் வினை சொல் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் வர்த்தமான காலக அப்படின்னு எழுதியிருக்கு, நிகழ்கால ரூபங்கள். நம்ம இப்போ வாக்கியத்தில் சொன்னோம்ல, அதில் இருக்கக்கூடிய வினை சொல்ல மட்டும் தனியாக எடுத்து ஒரு அட்டவணை எழுதியிருக்காங்க. இந்த அட்டவணையும் முதல் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 16வது பக்கத்து அட்டவணையும் சேர்த்தா நம்மளுக்கு ஒரு வாக்கியம் வந்துடும். எப்படி? அந்த 16வது பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நாமபதம் அப்படின்னு சொல்றோம், சப்ஜெக்ட். இங்க 3வது புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய 7வது பக்கத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாம் கிரியாபதம் வினை சொல் அப்படின்னு சொல்றோம். ஒரு நாமபதமும் ஒரு கிரியாபதமும் சேர்ந்தா ஒரு வாக்கியம் உருவெடுக்கும்னு முதல்ல பார்த்தோம். இங்கேயும் அதுதான் நம்ம பண்ண போறோம். முதல் வாக்கியமான படதி, படதஹ, படந்தி அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த அட்டவணையோட மேல ஏ வ அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஏக வச்சனம், ஒருமைன்னு அர்த்தம். அடுத்து த்வி வ அப்படின்னு இருக்கு, இருமை அப்படின்னு அர்த்தம். ப வ அப்படின்னு இருக்கு, அது பகுவச்சனம்னு அர்த்தம். இடது பக்கத்துல இருக்கக்கூடிய பிரதம, மத்தியம, உத்தம அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், படர்க்கை, முன்னிலை, தன்மை. பட அப்படின்னா படி அப்படின்னு சொல்லும். அதை வச்சு வர்த்தமான காலத்தோட 9 வகையான நிகழ்கால வடிவங்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். படதி, திரும்ப சொல்லலாமா, படதஹ, படந்தி, படசி, படதஹ, படத, படாமி, படாவஹ, படாமஹ. இந்த பதங்களோட அர்த்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும்னாலும் திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். முதல் வாக்கியமான படதி, பாலகஹ படதி, சிறுவன் படிக்கிறான். பாலகௌ படதஹ, இரண்டு சிறுவர்கள் படிக்கிறார்கள். பாலகாஹ படந்தி, பல சிறுவர்கள் படிக்கிறார்கள். இந்த படர்க்கை ரூபங்களோட அபியாசங்களை நாம 2வது புத்தகத்தோட 2, 3, 4 பக்கங்கள்ல பார்க்கலாம். மத்தியம புருஷம், நீ, நீங்கள், துவம், யூயம் அப்படிங்கிற ரூபங்களை அடுத்து பார்ப்போம். படசி, படிக்கிறாய். துவம் படசி, நீ படிக்கிறாய். யுவாம் படதஹ, நீங்கள் இருவர் படிக்கிறீர்கள். யூயம் படத, நீங்கள் எல்லோரும் படிக்கிறீர்கள். இந்த ரூபங்களோட அபியாசங்களை நாம 3வது புத்தகத்தோட 2, 3 பக்கங்கள்ல பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய கடைசி உத்தம புருஷக வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். படாமி, படாவக, படாமக. அகம் படாமி, நான் படிக்கிறேன். ஆவாம் படாவக, நாங்கள் இருவர் படிக்கிறோம். வயம் படாமக, நாங்கள் எல்லோரும் படிக்கிறோம். இந்த அபியாசங்களை நாம 3வது புத்தகத்தோட 3, 4, 5 அப்படிங்கறதுல பயிற்சிகளா பார்க்கலாம். இப்ப இந்த அட்டவணையோட ஒவ்வொரு பதத்தோட கடைசி எழுத்தையும் எடுத்துக்கலாமா? ஏன், முதல் 2 எழுத்து என்ன அப்படின்னா அந்த கிரியாபதத்தோட வினை சொல். பட அப்படின்னா படி அப்படின்னு அர்த்தம். இது தவிர நம்மளுக்கு வேற ஏதாவது கிரியாபதம் கொடுத்தா அதையும் சுலபமாவே பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த கடைசி எழுத்துக்களை மட்டும் தனியா பார்ப்போம். தீ, தஹ, இந்தி, சி, தஹ, த, ஆமி, ஆவஹ, ஆமஹ. அதாவது நம்ம இப்ப எல்லாரும் பிரவேச புத்தகத்தோட 7வது பக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தீ தஹ இந்தி சி தஹ த
ஆமி ஆவக ஆமக இந்த எழுத்துக்களோட சேர்த்து புதுசு புதுசா வினை சொற்களை நம்ம சேர்க்கலாமா? பட்டதி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். பட்டதி, பட்டதக, பட்டந்தி, பட்டசி, பட்டதக, பட்டத, பட்டாமி, பட்டாவக, பட்டாமக, லிகதி, அடுத்த வினைச்சொல் எழுதுகிறான் அர்த்தம். லிகதி, லிகதக, லிகந்தி, லிகசி, லிகதக, லிகத, லிகாமி, லிகாவக, லிகாமக. இதே மாதிரி வர்த்தமான கால ரூபங்களை நம்ம எழுதி பழகலாமா? பக்கம் ஏழுல இருக்கக்கூடிய பிரவேச புத்தகத்தோட மூணாவது புத்தகத்தின் ஏழாவது பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துட்டோம். அதுல வேற வேற கிரியா பதங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். நமதி, அதோட ஒன்பது வடிவங்களை எழுதி பார்க்கலாமா? வததி, பஷ்யதி, பிருச்சதி, கச்சதி, தாவதி, திஷ்டதி, ஹசதி. இது நம்ம வர்த்தமான கால ரூபங்களோட வடிவங்கள். இந்த வடிவங்கள் தெரிஞ்சிட்டா நம்மளுக்கு பவிஷ்யத் காலம், அதாவது எதிர்காலம், அதே ரூபம் தான் வரும். அதனாலதான் நம்ம கடைசி எழுத்துக்களான தீ, தக, எந்தி, சி, தக, த, மீ, வக, மக அப்படிங்கறத தனியா பிரிச்சு படிச்சோம். இத நம்ம அடுத்த புத்தகத்துல இருக்கக்கூடிய எதிர்கால ரூபத்துல பாக்குறப்ப பார்க்கலாம்.